மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை அமலாகும் என்று பாஜக வாக்குறுதி. பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவிப்பு. உலகம் முழுவதும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும். தமிழ் நமது பெருமை என்றும் தேர்தல் அறிக்கை வெளியீட்டின் போது பிரதமர் மோடி பேச்சு. சந்த் திருவள்ளுவர் கல்ச்சரல் சென்டர்ஸ் கா நிர்மாண் கரேங்கி. தமிழ் ये इस देश का गौरव है, हमारा गौरव है. பாஜகவை ஏற்காத மாநிலங்களை கட்டுப்படுத்தவே ஒரே நாடு ஒரே தேர்தல் வாக்குறுதி என்று திமுகவின் டி கே எஸ் இளங்கோவன் விமர்சனம். பாஜக கொடுத்திருக்கும் தேர்தல் அறிக்கை தமாஷானது என்று காங்கிரசின் செல்வப்பிரந்தகை கருத்து. இப்பொழுதும் தமாஷான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்தியில இன்னும் கொஞ்ச நாளில ஜும்லா என்று சொல்லுவார்கள். ஜும்லா என்றால் தமாஷ். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை ஒன்று நிறைவேற்றவில்லை. பாஜகவின் தேர்தல் அறிக்கை ஏமாற்று வேலை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றியிருக்கிறதா என்றும் கேள்வி. தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளதை 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்தபோது ஏன் பாஜக நிறைவேற்றவில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெறும் அறிக்கையாக மட்டுமே பார்ப்பதாகவும் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அளித்த பேட்டியில் கருத்து. மக்களுக்கான ஆறுதலோ மாறுதலுக்கான அறிக்கை இல்லை. 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டு 10 ஆண்டுகளில் இப்போ சொல்கிறீல்ல, இதெல்லாம் எவ்வளோ இதையெல்லாம் எப்போவும் நிறைவேற்றி முடிச்சிருக்கலாம். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு 10 லட்சம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்திருப்பதாக பாஜக அரசு பொய்க்கணக்கு காட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். ஒற்றை செங்கல் கூட எடுத்து வைக்கப்படாத மதுரை எய்ம்ஸிற்கு 1960 கோடி ரூபாய் என்றும் பதிலடி. கடந்த 18 மாதங்களில் 10 லட்சம் மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுவிட்டதாக முதல்வருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதில். நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர்கள் பதிலளித்த பிறகும் மதுரை எய்ம்ஸ் பற்றி திரும்ப திரும்ப பேசுவது ஏன் என்றும் கேள்வி. நாகையில் சீமான் பரப்புரை செய்தபோது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜும் வாக்கு சேகரித்ததால் பரபரப்பு. வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் உதகையில் படுகரின மக்களின் உடை அணிந்து நடனமாடி வாக்கு சேகரித்த பாஜக வேட்பாளர் எல் முருகன். ஓசூரில் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷுக்கு கிரேன் மூலம் பிரம்மாண்ட மலர் அணிவித்த தொண்டர்கள். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக எந்த சம்மனும் வரவில்லை. நெல்லை பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் விளக்கம். தமிழ் புத்தாண்டை ஒட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்த மக்கள். விஷு திருநாளை ஒட்டி கன்னியாகுமரியில் நடந்த கனி காணும் நிகழ்ச்சி. சித்திரை முதல் நாளன்று நள்ளேர் பூட்டி நவதானியங்களை விதைத்த டெல்டா விவசாயிகள். போதிய மழை பெய்ய வேண்டி விளைநிலங்களுக்கும் வழிபாடு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் அதிகபட்ச வெப்பநிலை 97 டிகிரி பாரன்ஹீட் வட்டியிருக்கும் என்றும் கணிப்பு. அரியலூர் மாவட்டம் வாரணவாசி அருகே இரட்டை சிறுத்தை இருப்பதாக வாட்ஸ்அப்பில் வதந்தி.
தவறான தகவல் பரப்போர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கிழப்புழுவூர் காவல் நிலையத்தில் வனத்துறை புகார். விடுமுறையை ஒட்டி உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் விதவிதமான ரோஜாக்களை பார்த்து ரசித்து உற்சாகம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விவசாய நிலத்தில் தலைகீழாக கவிழ்ந்த அரசு பேருந்து காயமடைந்த 15 மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை மதுரவாயில் அருகே கொரியர் நிறுவனத்தின் குடோனில் பயங்கர தீ விபத்து. வாடிக்கையாளர்களின் பொருட்கள் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்திருப்பதாக தகவல். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டி 18 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன்களை சேர்த்தது லக்னோ அணி. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு பல்வேறு வாக்குறுதிகளை காங்கிரஸ் அறிவித்த நிலையில் பாஜகவும் தற்போது பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒரு நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு நாடு முழுவதும் ஆதரவும் எதிர்ப்பும் ஒருசேர இருந்து வரும் நிலையில் இத்திட்டம் கொண்டுவரப்படாது என காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தது. இந்நிலையில் ஒரு நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டுவரப்படும் என பாஜக திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் ஒருவருக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 கோடி பெண் லட்சாதிபதிகளை உருவாக்குவதே இலக்கு என்று பாஜக தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனம் 8வது அட்டவணையில் ஏராளமான மொழிகள் சேர்க்கப்படும் என முன்னதாக தேர்தல் அறிக்கை வெளியிட்ட காங்கிரஸ் கூறியுள்ள நிலையில் உயர்கல்வி நிறுவனங்களில் இந்தியாவின் செம்மொழிகளை படிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ளது பாஜக. ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை மீண்டும் கொண்டுவரப்படும் என்றும் காங்கிரஸ் அறிவித்துள்ள நிலையில் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் பயன்பெறலாம் என பாஜக கூறியுள்ளது. காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் இளைஞர்களுக்கு 30 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று கூறியுள்ள அதே நேரத்தில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கூடுதல் அதிகாரம் தந்து வேலைவாய்ப்புகளில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பாஜக தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அடுத்த 10 ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியும் அடுத்த 5 ஆண்டுகளில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்ற இலக்கு நிர்ணயித்திருப்பதாக பாஜகவும் அறிவித்துள்ளன. அண்மையில் சர்ச்சையை ஏற்படுத்திய தேர்தல் பத்திர ஊழல் தொடர்பாக விசாரணை செய்யப்படும் என காங்கிரஸ் கூறியுள்ள நிலையில் ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளது பாஜக. தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ள நிலையில் முன்னதாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட காங்கிரஸ் கட்சி மாநில அரசுகளின் ஆலோசனைக்கு பிறகே தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளது. மீனவர்களுக்கான திட்டங்களில் பழைய டீசல் மானியம் தொடரும், படகு பறிமுதல், மீனவர்களின் உயிரிழப்பு ஆகியவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காங்கிரஸ் கட்சியும் படகு காப்பீடு, மீன்பதப்படுத்தும் பிரிவு, செயற்கைக்கோள் மூலம் உரிய நேரத்தில் தகவல் தெரிவித்தல் ஆகியவை மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாஜகவும் தெரிவித்துள்ளன. பாஜக கொண்டுவந்த GST முறை மாற்றப்பட்டு புதிய GST கொண்டுவரப்படும் என காங்கிரஸ் அறிவித்த நிலையில் சிறு குறு தொழில் முனைவோர் மற்றும் சிறு வணிகர்கள் எளிதாக அணுகும் வகையில் GST போர்ட்டல் எளிமையாக்கப்படும் என பாஜக அறிவித்துள்ளது. OBC, SC, ST மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இரட்டிப்பாக்கப்படும் என காங்கிரஸ் கட்சி அறிவித்திருந்த நிலையில் தற்போது OBC, SC, ST மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மேலும் விரிவுபடுத்தப்படும் என பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வாக்குறுதிகளை இரு கட்சிகளும் அள்ளி வீசினாலும் இந்த 2 கட்சிகளின் வாக்குறுதிகளும் எந்த அளவுக்கு மக்களை கவர்ந்துள்ளன என்பதை தேர்தல் முடிவுகளே நமக்கு வெளிப்படுத்தும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக பெரிய பத்மநாபன்.